இறை அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இந்த பதிவுல சிவபுராணத்தின் அடுத்த பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தை பற்றி தான் சிந்திக்க இருக்கும் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகந்த நுண்ணியனி மேலே குறிப்பிட்டுள்ள பாடல் வரிகள் மூலமாக மாணிக்கவாசக பெருமான் நமக்கு என்ன சொல்ல விளைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் அசையும் பொருளாகவும் அசையா பொருளாகவும் மொத்தம் பதினாலு பிறப்பு வந்து ஒரு உயிர் வந்து இந்த உலகத்துல எடுக்கிறதா போன பாடல் வரிகள்ல நாம பார்த்தோம் பல பிறவிகள் எடுத்து இத்தனை பிறவுகள் எடுத்து என்ன பிரயோஜனம் எல்லா பிறவியும் எடுத்து நிறைய கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ரொம்ப கலைப்புற்றேன் அப்படின்றத தான் இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துது அததான் மாணிக்க வாசக குருமான் இந்த பாடல் வரிகள் மூலமாக நமக்கு உணர்த்துறார் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தே எம்பெருமான் எல்லா பிறவி இத்தனை பிறவியும் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் கலைச்சு போயிட்டேன் பெருமானே அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயமா என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் மெய்யே என்பதன் பொருள் என்னன்னா உண்மையின் சொரூபமாக திகழ்கின்ற சிவபெருமான் உன்னுடைய அந்த திருவடிகளை இப்பொழுது கண்டு வீடு பெற்றேன் என்பது பிறவா நிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த முக்தி பேற்றை அடைவது சிவபெருமானை வணங்குவதற்கான முக்கியமான காரணம் நமக்கு இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த சங்கிலி தொடரில் இருந்து நம்மை விடுவித்து முக்தி பேரு என்று சொல்லப்படுகின்ற அந்த பிறவா நிலையை அடைய நமக்கு உதவுபவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகுருமான் அதுதான் வந்து இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உய்ய என்பது இங்க எதை உணர்த்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேன்மையான நிலை மேன்மையான நிலை என்பது என்ன அப்படின்னா அந்த வீடு பேரு என்று சொல்லப்படுகின்ற அந்த பிறவா நிலையை எய்த உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற அந்த ஓங்காரத்தின் ஒளியாக என் மனதில் தானே வந்து அமர்ந்த சிவபெருமான் ஓங்காரம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணவம் என்பதுதான் இந்த ஓங்காரத்தின் பொருள் ஆ கூட்டல் ஊ கூட்டல் அம் அப்படின்றது தான் இது இதனுடைய இது அதை பிரித்து பார்த்தோம்னா இதுதான் நமக்கு பொருளா விளங்குகிறது அது எதை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முத்தொழில்களை புரிகின்ற சிவபெருமானையும் விஷ்ணுவையும் பிரம்மதேவரையும் குறிப்பதுதான் இந்த ஓம் என்கின்ற அந்த ஓங்கார ஒளியின் தத்துவம் என்று நமக்கு உணர்த்துகிறது அப்படிப்பட்ட அந்த வீடுபேறு என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை அடைவதற்கு என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற அந்த ஒளியாய் நின்ற சிவபெருமானே மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் அடுத்த வரிகள்ல இதுதான் சொல்லியிருக்கார் மெய்யா என்பது உண்மையின் சுரூபமாக விளங்குகின்ற சிவபெருமானே விமலா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் நமக்கு மும்மலங்களை அகற்றுகின்ற முக்கிய விஷயத்தை நமக்கு வந்து செய்யறார் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலங்கள் அழிப்பவர் தான் யார் பாத்தீங்கன்னா சிவபெருமான் அப்படி அந்த மும்மலங்களுள் ஒன்றான ஆணவ மலம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவ மலம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கின்ற அறிவு நமக்கு இல்லாததுதான் ஆணவ மலம் இப்ப உண்மையின் பொருளை நாம உணராம இருக்கோம் அப்படின்னா தன்னை பற்றியும் சரி இறைவனின் இருப்பை பற்றியும் உணராது இருப்பவர்களுக்கு தான் இந்த ஆணவ மலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாயை வந்து அவர்கள் கூடி கொண்டிருக்கிறது அந்த ஆணவ மல மலத்தை நீக்குகின்ற பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அத அப்படி இருக்கின்ற அவரை தான் விமலா அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்ப விமலா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணவ மலத்தை நீக்குகின்ற சிவபெருமான் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடைப்பாகா விடை என்பது காளையை தான் விடை என்பதன் பொருள் என்னன்னா காளை மாடை நமக்கு குறிக்கிறது அப்படி அந்த சிவபெருமானுடைய வாகனம் எது நந்தியம்பெருமான் தான் காலை என்பதன் அப்ப விடை என்பதன் பொருள் என்னன்னா காலை அந்த காலையை வைத்திருக்கின்ற பெருமான் தான் சிவபெருமான் தான் விடைப்பாகன் அப்படின்னு சொல்றாங்க விடைப்பாகா வேதங்கள் என்பது மறைப்பொருள் அடுத்தது என்ன சொல்ல வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வேதங்கள் எல்லாம் சிவபெருமானை எப்படி கூப்பிடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயனே சிவபெருமானே அப்படின்னு அந்த உயர்ந்த நிலையில வைத்து ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்னா ஆழ்ந்தகன்ற அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அண்டம் முழுவதும் யார் தான் வந்து நிறைந்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் நுண்ணியனே என்பது நுண்ணுயிர்கள் நமக்கு தெரியும் கண்ணுக்கு புலப்படாத எத்தனையோ சின்ன சின்ன உயிரினங்கள் இந்த உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி கண்ணுக்கு புலப்பட்டும் கண்ணுக்கு புலப்படாமலும் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற சிவபெருமானே என்பதைதான் இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துது அப்போ தான் வந்து வேதங்கள் எல்லாம் எப்படி சொல்லுது ஐயா என ஓங்கி ஆந்தகன்ற நுண்ணியணி இந்த பதிவுல மேலே குறிப்பிட்டுள்ள பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தை பற்றியும் உங்களோடு சிந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நன்றி திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான செய்திகளை அறிந்து கொள்ள சிவபித்தன் என்னும் இந்த இணைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்